ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேயே பேசுறேன் இஸ்ரேல் ஏன் இதுவரைக்கும் காசாவை முழுமையாக ஆக்குப்பை பண்ணல இந்த கேள்வி மொத்த உலகத்துக்குமே உண்டு இந்த போர் பற்றிய சரியான புரிதல் இல்லாத எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த சின்ன காசாவையே இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளால் பிடிக்க முடியலை ஆனால் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு அதிகமான பேசுகிறத நீங்களே கேட்டிருப்பீங்க அது அப்படி கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அவர்களுடைய நாட்டை வில் அதாவது அவர்கள் விரும்புகிற மாதிரி எப்படிப்பட்ட யுக்தியையும் பயன்படுத்தி ஒரு தடையில்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாக்கக்கூடிய உரிமை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இருக்குது எக்ஸப்ட் இஸ்ரேல் இஸ்ரேலை தவிர இந்த உலகத்தில் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் இஸ்ரேல் எல்லையையும் இஸ்ரேல் மக்களையும் தானாகவே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாக்கக்கூடிய உரிமை இல்லை இதை உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோக் நேஷன் முழுமையான தீவிரவாத நாடு பாகிஸ்தானுக்கு கூட அவன் அவனுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய தனி உரிமையும் தடையில்ல அதிகாரமும் இருக்கும்போது போதா குறைக்கு சைனா போன்ற அராஜக நாடு அவனை தீனி போட்டு வளர்க்குறான் அது மாதிரியான ஒரு தீவிரவாத நாட்டுக்கே அவனது எல்லையை பாதுகாக்கிற உரிமை இருக்கும்போது இஸ்ரேல் மாதிரியான ஒரு மொத்த இன மக்களுக்காக போராடுகிற நாட்டுக்கு அவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக அழிந்து போகும் அளவுக்கு அழிந்து போகாமல் இருப்பதற்கான போராட்டத்தை போராடுகிற மக்களுக்கு ஏன் போராட தனி உரிமை இருக்கக்கூடாது நீங்களே சொல்லுங்க இதுவரை உலக வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேல் அந்த உரிமையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேற்கத்திய நாடுகளில் முக்கியமாக அமெரிக்காவின் விரல் அசஞ்சா மட்டும்தான் இஸ்ரேல் ராணுவம் நகரணும் எதிரியை தாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சட்டம் மொத்த மேற்கத்திய நாடுகளின் மத்தியில் இருக்கு இருந்துகிட்டே இருந்தது இஸ்ரேல் விரும்பி இருந்தால் இந்த காசா முழுவதுமாக எப்போவோ ஆக்குப்பை செஞ்சிருக்கலாம் காசாவில் இருக்கக்கூடிய மொத்த பாலஸ்தீனிய மக்களையும் இஸ்ரேல் இராணுவத்தின் கீழ் ரொம்ப சுலபமாக கொண்டு வந்திருக்க முடியும் அதுதான் முதலில் இந்த போர் தொடங்கிய நேரத்தில் மொத்த மேற்கத்திய நாடுகளின் முக்கியமாக அமெரிக்காவின் ஆசையாக கூட இருந்தது ஆனால் முதல் முறையாக இஸ்ரேல் அமெரிக்கா நிறுத்த சொன்ன நேரம் இந்த போரை நிறுத்தவும் இல்லை காசாவை ஆக்குப்பை பண்ணணும்னு சொன்ன நேரம் ஆக்குப்பை பண்ணு அப்படின்னு சொன்ன நேரம் ஆக்குப்பை பண்ணவும் இல்லை இந்த முறை இஸ்ரேலின் அப்ரோச் அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது நீங்களே பாருங்கள் மொத்த உலகத்தின் தீவிரவாத எதிர்ப்பின் கட்ட முதல் முனை தாக்குதலை செய்யக்கூடிய நாடாக காலம் காலமாக இஸ்ரேல் இருந்துக்கிட்டே இருக்குது கடந்த இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகளுக்கும் அதிகமாக மேற்கத்திய நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு குரலுக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு டிஃபென்ஸ் மற்றும் அட்டாக் ரெப்ரசென்டேட்டிவாக ரெப்ரசன்டேட்டிவ் நாடாக மக்களாக இராணுவமாக இருப்பதுதான் இஸ்ரேல் இதே இந்த மேற்கத்திய நாடுகள் வெறும் டிப்ளமேட்டிக் அல்லது பேச்சளவில் தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு இஸ்ரேல் மட்டுமே அதற்கான மூலோபாய தாக்குதல்களை செய்யக்கூடிய உலக சூழல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு ஏன் நம்ம இந்தியா போன்ற நாடு உலக அளவில் தீவிரவாதத்தால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு நமக்கே ஆதரவாக இருந்த ஒரே ஒரு நாடு தீவிரவாத எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது இஸ்ரேல் மட்டும்தானே அல்மோஸ்ட் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனிய மக்கள் இந்த காசா இஸ்ரேல் எகிப்து எல்லையில் இருக்கக்கூடிய ரஃபா சிட்டியில் தற்போது இருக்காங்க அவர்கள் எல்லாருமே கடந்த ஆறுக்கும் அதிகமான மாதங்களாக காசா இஸ்ரேல் எல்லையிலிருந்து மெதுமெதுவாக நகர்ந்து இந்த ரஃபா எல்லைக்கு வந்த காரணமே மிக சுலபமாக ஈஜிப்துக்குள் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் தான் ஆசையில் ஆனால் இந்த அரபு நாடுகள் செஞ்ச அசிங்கத்தையும் அநியாயத்தையும் பாருங்க அமாஸ் கூட்டத்தின் மொத்த தலைவர்களையும் பணக்காரர்களையும் இஜிப்ட் மற்றும் கத்தார் போன்ற பல அரபு நாடுகளுக்குள் அனுமதித்துவிட்டு ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு நபரை கூட இந்த ஸ்டேட் ரீஜன்ஸ் அனுமதிக்கலை ஆதரவு கொடுக்கலை அவங்க உள்ளாடி எடுத்துக்கலை அதற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் செய்யக்கூடிய இனவாதம் மதவாதம் அக்கிரமம் வன்முறை அதனுடைய வீரியத்தை யாராலுமே பொறுத்துக்க முடியாது இவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்தில் யாரும் செய்ய முடியாது அந்த சிக்ஸ் டே வார் நடந்தப்போ கூட ஈஜிப்டுக்கு இந்த பாலஸ்தீனிய பகுதியையும் மக்களையும் மொத்தமாக கொடுத்த பிறகும் கூட ஈஜிப்ட் இந்த மக்களை ஏற்றுக்கலை அக்செப்ட் பண்ணல் ஏன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களுக்கு அகதிகளை ஏற்றுக்க விருப்பம் இல்லை முடியாது அதுக்கு மேலே இது மாதிரியான அகதிகளை ஏற்றுக்க அவர்களால் எப்பவுமே முடியவே முடியாது இன்றைக்கு அமெரிக்கா நல்ல பெயர் எடுக்க முயற்சி செய்கிறதுக்கு காரணமே இந்த முறை இஸ்ரேல் எடுத்துக்கொண்ட ஆட்டிடியூட் அப்ரோச் அணுகுமுறை திஸ் டைம் இஸ்ரேல் கண்டிப்பாக மொத்தமாக ஹமாஸ் லீடர்ஷிப் மொத்த அழிவுக்கான கூட்டத்தையே காலி செய்ய முயற்சி செய்யும் அமெரிக்கா நினச்ச மாதிரி ஒரு முப்பது நாளுக்கு தாக்குதல் செஞ்சுட்டு அவன் சொல்லும்போது இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தும் என்ற நிலைப்பாட்டை தாண்டி இந்த போர் நகர்ந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது ஃபார் த டைம் இஸ்ரேல் ஹாஸ் டேக்கன் இட்ஸ் ஓன் ஸ்டாண்ட் நீ என்னவோ சொல்லு நான் இவனுகளை காலி செய்யாமல் மாட்டேன்னு இருக்கிற நிலைப்பாடு தற்போது இஸ்ரேலின் புது நிலைப்பாடு இது முதல் முறையாக வந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு உரிமையின் பேரில் வந்த புது நிலைப்பாடு எனவே தான் நான் கிளியராக சொல்கிறேன் கேளுங்க இந்த முறை இஸ்ரேலுக்கு காசாவை ஆக்குப்பை செய்யணுங்கிற எண்ணம் அப்ஜெக்டிவ் கிடையவே கிடையாது அமெரிக்கா இன்னைக்கு சொல்லுது ஹமாஸ் தலைவர்கள் இருக்கக்கூடிய கேம்ப் டனல்ஸ் டென்ஸ் பற்றிய மொத்த ரகசிய உளவு செய்திகளை இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம் இஸ்ரேல் இப்போ ரஃபா எல்லையில் செய்கிற தாக்குதலை நிறுத்தணும்னு கேட்குது தாக்குதலுக்கான ஆயுதங்களை சப்ளையை நிறுத்தப் போவதாக சொன்ன அடுத்த நிமிடமே அமெரிக்க அதிபரின் பதவிக்கே ஆபத்து வரலாம் என்ற நிலை அவரது அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்ச நாளில் வரவிருக்கும் அமெரிக்க தேர்தலுக்கான கேம்பை அதனால தான் இப்ப இனப்படுகொலை என்ற நாடகம் ஏற்கனவே இனப்படுகொலை என்ற பெயரில் இஸ்ரேலை உலகின் அதிகமான நாடுகளும் மக்களும் வெறுக்க ஆரம்பித்து விட்டது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இன்னும் தன்னுடைய மரியாதையை கெடுக்க இஸ்ரேல் விரும்பவில்லை அதனால தான் இந்த ஆக்கிரமிப்பு முழுமையான ஆக்கிரமிப்பு காசா இஸ்ரேலின் கீழ் என்ற நிலைப்பாடு இன்னும் நடக்கவில்லை வரவில்லை அதனால தான் அமெரிக்கா சொல்கிற எதையுமே இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் கண்டுகொள்ளவில்லை தொண்ணூறு மில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஈரான் வெறும் ஒன்பது மில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் ஜிடிபி கல்வி தொழில்நுட்பம் இனோவேஷன் டெக் இண்டஸ்ட்ரியின் காலுக்கு அடியில் கூட விழ தகுதியில்லாத நிலை ஈரானுக்கு சவுதி கத்தார் அப்படின்னு பெரிய பெரிய கிங்டம் என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகள் இஸ்ரேலின் நிழலை கூட அணுக முடியவில்லை ஒரு விரல் அளவு கூட இல்லாத ஒரு பீன்ஸ் சைஸ் இல்லாத நாடு ஒரு மாகாணம் வெறும் தொண்ணூறு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு மிலிட்டரி இன்று மொத்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய போர் உலக அமைதி என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கக்கூடிய நிலை அமெரிக்கா இஸ் ஆஃபரிங் இன்டெல் ஆன் ஹமாஸ் லீடர்ஸ் வேர் அபவுட்ஸ் இஃப் இஸ்ரேல் ட்ராப்ஸ் மேஜர் ரஃபா ஆப்ரேஷன் எல்லா தலைவர்களும் அதாவது ஹபாஸ் அதாவது ஹமாஸ் தலைவர்கள் எங்கெங்கே யார் யார் எப்படி இருக்காங்க எல்லா டீடைல்ஸையும் தர்றோம் ரஃபா ஆப்ரேஷனை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தணும் ஏன்னா ரஃபா ஆப்ரேஷனை ஒரு இனப்படுகொலையாக அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் மொத்த உலகத்துக்கே சித்தரிக்குது இதன் பின்னாடி இருப்பது ஈஜிப்ட் சவுதி கத்தார் போன்ற நாடுகள் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்லி ஆல்சோ சீஸ் இட் கேன் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் லொக்கேஷன்ஸ் ஆஃப் சீக்ரெட் டனல்ஸ் இன் காஸா யூஸ்டு பை டெரர் குரூப் ஆஸ் இன்சென்டிவ் நாட் டு என்ர் காசா சதன் மோஸ்ட் சிட்டி காசாவில் ஆகலும் தென் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ரஃபா இந்த ரஃபா பகுதி எல்லையை இதை காரணமாக வைத்து நடந்த போர்கள் வரலாற்றில் ஆயிரம் ஆயிரம் உண்டு ஆனால் இன்னைக்கு இந்த ரஃபா பகுதியில் மொத்தமாக இஸ்ரேலின் படை குவிந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை அதனால தான் பைடன் சொல்கிறாரு நீங்கள் ரஃபா ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உடனடியாக ஹமாஸோட எந்தெந்த தலைவர்கள் எங்கெங்கே இருக்காங்கங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் நான் தருவேன் பைடன் சே ஹூட்டிய சீஸ் ஃபயரின் காசை அற்றுமாறும் இஃப் ஹமாஸ் ஃப்ரீஸ் ஹாஸ்டேஜஸ் நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய சீஸ் ஃபயர் வரப்போகுது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்தது இஸ்ரேல் முடியாது போ நான் ரஃபா ஆப்ரேஷனை நீ ஹாஸ்டேஜர் ரிலீஸ் பண்ணாலும் நீ என்ன தான் பண்ணாலும் ரஃபா ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுது யார் நத்தனியாக சொல்கிறார் நம்ம கையில் இருக்கக்கூடிய விரல் நகங்களை வைத்து நான் போர் செய்வேன் அமெரிக்கா ஆயுதம் தர வேண்டிய இல்லை அப்படின்னு நத்தனியாக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் பைடன் சொல்கிறாரு இப்போ ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணால் உடனடியாக நாளைக்கே சீஸ் பயர் அப்படின்ட்டு அம் அமெரிக்காவின் அதிகாரத்தில் பைடன் பேசுகிறார் இதுக்கு நத்தனியாகும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் நேவி இதுக்கு ஒத்துக்குமா இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் இதுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பைடன் பேசுவது அமெரிக்காவின் அதிகாரத்து தன்னுடைய விரல் நகங்களால் சண்டை போடுவோம் அப்படின்னு நத்தனியாக பேசுகிறது வரலாற்றில் இதுவரைக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களுக்காகவும் இஸ்ரேல் யூத இனத்துக்காகவும் போராடிய விதத்தை சொல்கிறார் பிரெஞ்ச் அஃபீஷியல் டினாய்ஸ் ரிப்போர்ட் ஹெஸ்பொல்லா ரிஜெக்டட் ப்ரோபோசல் ஃபார் சீஸ் ஃபயர் வித் இஸ்ரேல் ஹெஸ்பல்லா வந்து சீஸ்ஃபயர் நடக்காது இந்த போரை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னான்னு அந்த ரிப்போர்ட்டுகளை பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு இல்லை இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது தற்போதைக்கு உலகம் முழுவதுமாக பேசப்படுவது அமெரிக்காவின் இரட்டை வேடம் அமெரிக்கா இந்த போரை தொடங்கிட்டு இப்போ இரட்டை நாடகம் ஆடுது அப்படின்னு அதுக்கு ப்ளிங்கன் ஈ டினாய்ஸ் அமெரிக்கா ஹேஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அசஸிங் இஸ்ரேல்ஸ் கம்ப்ளைன்ஸ் வித் இன்டர்நேஷனல் லாஸ் நாங்கள் இஸ்ரேலுக்கு வேணுமனே சப்போர்ட் செய்யலை இஸ்ரேல் செய்கிற இனப் படுகொலையே நாங்கள் இல்லைன்னு சொல்லலை வேணுமனு நாடகம் ஆடலை எர்டோகர் துருக்கியோட பிரசிடென்ட் எர்டோகன் சொல்கிறாரு இசைஸ் நத்தனியாக ஜெனசைடல் மெத்தட்ஸ் விட் மேக் ஹிட்லர் ஜெலஸ் ஹிட்லரையே பொறாமைப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நத்தனியாக இனப்படுகொலை செய்கிறாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார் எர்டோகன் பல மில்லியன் 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 கோடிக்கணக்கான மக்களை துருக்கி பகுதிக்குள்ளாடியே தன்னுடைய நாட்டுக்குள்ளாடியே மதவாத முறையில் கொலை செஞ்சுக்கிட்டுருக்குற இன்றைக்கும் கொலை இருக்கவன் தான் இந்த இரடகர் ஹிலாரி கிளின்டன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சென்சிபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆன்டி இஸ்ரேல் ப்ரொட்டஸ்டர்ஸ் டோன்ட் நோ வெரி மச் அபவுட் த மிடில் ஈஸ்ட் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு ப்ரொட்டஸ்டர்ஸுமே எதிர்ப்பாளர்களுமே தே டோன்ட் நோ த the They don't டோன் much about Middle East. மத்திய கிழக்கு பகுதிகளை பற்றி ஒழுங்காக விபரம் தெரியாத ஒவ்வொரு மனிதர்கள் தான் இன்னைக்கு ஆன்டி இஸ்ரேல் புரொட்டஸ்டர்ஸ் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பாளர்களாக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஆஃப்டர் பைடன் சார்ஸ் ப்ரீஸ் இஸ்ரேல் கேன் ஸ்டில் ஃபைட் இன் ரஃபா லெபனன் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பைடன் அல்லது அமெரிக்கா யாராக இருந்தாலும் அவங்க ஆயுதம் தரு தருவதை நிறுத்தினா கூட ரஃபாவில் செய்ய வேண்டிய ஆப்ரேஷனை செய்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே எல்லா ஆயுதங்களுமே இஸ்ரேல்கிட்ட இருக்குது லெபனன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரஃபா ஃபைட் வந்து எவ்வளோ முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரஃபா ஆப்ரேஷனை இஸ்ரேல் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறது ஈஜிப்ட் கத்தார் அண்ட் சவுதி ஏன்னா இந்த ரஃபா பார்டரில் தான் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் எல்லா ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த ரஃபா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா ஹமாஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் உங்கள் எல்லாருக்குமே கேட்குற கேள்வி ஹமாஸ் முடிஞ்சிருச்சுன்னா தீவிரவாதம் முடிஞ்சிருச்சா கிடையவே கிடையாது இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய மொத்த ஹமாஸையும் அழிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உறுதுமொழி கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் அங்கேருந்து இன்னொரு ரேடிக்கல் குரூப் இப்போவே முளைச்சிருக்கும் இப்போவே வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஹமாஸ் போயிடும் ஆனால் பாலஸ்டீனில் இன்னொரு ரேடிக்கல் குரூப் தீவிரவாதம் வேறு ஏதாவது பெயரில் ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனவே இஸ்ரேலுடைய கனவு இஸ்ரேலுடைய கனவாக மட்டுமே இருந்துச்சு நான் இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது அமெரிக்காவும் சரி மேற்கத்திய நாடுகளும் சரி இஸ்ரேலில் ஒரு ஃப்ரண்ட் ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டாக வச்சு ஒரு முழு முதல் அட்டாக் முதல் முனையாக வச்சு தீவிரவாதத்துக்கு எதிராக போரிடுற போராடுறத அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் நிறுத்தல் எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை இந்த ஃபஸ்ட் ரேடிக்கல் செகண்ட் ரேடிக்கல் பீப்புளை வந்து அழிக்க முடியும் இல்லாமல் செய்ய முடியும் இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன் வரலாற்றில் உலக அமைதி வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இஸ்ரேல் வரலாறு வரலாறாக ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக காலம் காலமாக நூறு இருநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிற ஆண்டுகள் கணக்காக இந்த யூத மக்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு உலகத்தில் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடணும் அப்படின்னு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்ட ஒரே இனம் யூத இனம் இதில் கொஞ்சம் உண்டு இந்தியாவும் ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் இது மாதிரியான கான்செப்ட் ஓரியன்டட் வீடியோஸ் அதிகமாக இந்த சேனலில் இருக்குது பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போடி மை சேனல் அண்ட் லே கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் மை மை ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ்